इमामेङ्कटनाथार्यः कविताकिकटयकरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदाहि अस्तु गुरुमन्त्राय नमः. नेति श्लोकत्र सत्यत्वं ज्ஞானத்வம் அனந்தத்வம் இவைகளுக்கு பிரயோஜனம் என்ன? இது சொன்னதுனால ஏன்னா ஏற்கனவே ஜன்மாத்தியதிகரணத்துல லட்சணம் சொல்லிட்டுமே திரும்ப இந்த மாதிரி ஒரு சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு அப்புறம் இதெல்லாம் சொல்ல வேண்டாமே அப்படின்னு கேள்வி வந்தது. அதுக்கு சமாதானம் அது உண்டு. சாதாரணமா லோகத்துல இருக்கக்கூடிய காரண வகைகாட்டில் எத்தனையோ தோஷங்கள் இருக்கு. அந்த மாதிரி பிரம்மமும் காரணமாக தான் இருக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு. அப்போ லோகத்தில் இருக்கிற தோஷங்கள்லாம் பிரம்மத்துக்கு வருமோ அப்படின்னு கேள்வி வந்ததுனாக்க அந்த மாதிரி தோஷங்கள் வர்றதுக்கு பிரசக்தி இல்லை. ஏன்னா சத்தியத்துவம் சொன்னதுனால அந்த அந்த குணம் இருக்கு. அதனால அச்சேதனங்களோ அச்சேதனங்களோட சேர்ந்த பக்த ஜீவன் அவங்கிட்டேருந்து பெருமாள் வேறுபட்டு நிற்கிற. அது மாதிரி ஞானத்துவம்னாக்க அசங்குஷிதமான ஞானம் முக்த ஜீவன் முக்தாத்மா இருக்கானே அவனுக்கு இந்த லோகத்துல கர்மவசியனா இருக்கிற பையன் தான் அவனுக்கு அது உண்டு. அப்புறம்தான் அவனுக்கு அசங்குஷிதமான ஞானம் வருது. அதனால அதை கண்டனம் பண்ண. மூணாவது அனந்த சப்தம் ஏதா காலதா உஸ்துதா பரிச்சேதரகிதம் பிரம்ம அது நித்தியசூரிகளுக்கு ஒத்து வராது. அதனால நித்தியசூரிகளை காட்டிலும் வேறுபட்டு எழுந்துள்ள இருக்கிறவன் எம்பெருமான் அப்படின்றதெல்லாம் இங்க சொல்லி முடிச்சுட்டார். அதன் பேர்ல கேள்வி வருது. சரி இது என்னன்னா ஆனந்தவள்ளி ஆனந்தவள்ளியில சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மன்னா இருக்கு. இதுல எல்லாம் உருவகப்படுத்தப்படுது. உருவகப்படுத்துறதுனா ரூபகம் அப்படின்வா. ரூபகம் தலையே இது கை இது கால் இது அப்படின்னா சொல்லணும். அங்க சொல்றது அது ஆத்மானந்தமயா தேனீஷ பூர்ணா அப்படின்னு ஆரம்பிச்சுட்டு அப்படி சொல்லிட்டோ சசிய பிரியமே வசிரா மோதோ தட்சிண பக்ஷா பிரமோ உத்தர பக்ஷா ஆனந்த ஆத்மா பிரம்மபுச்சம் பிரதிஷ்டா அப்படின்னு சொல்றது. இதுல பாருங்க பிரியமேவ சிரக இந்த ஆனந்தமயனான ஆத்மா இருக்கானே பரமாத்மா அவனுக்கு பிரியம்னு ஒண்ணு இருக்கு ஆசைப்படுறது சந்தோஷம். அந்த பிரியம்ன்றதுதான் சிரசா இருக்கு தலையா இருக்கு. மோதக தட்சிண பக்ஷ ஒரு பறவை அந்த பறவையினுடைய தலை எது பிரம்மாங்கிற ஒரு பறவை அதனுடைய தலை எது அப்படின்னாக்க பிரியம். பிரியம்ன்றது ஆசைப்படுறது ஆசையோடு இருக்கிறது பிரியமா இருக்கேன்னு நினைப்போம். எனக்கு அவங்ககிட்ட ஆசை இருக்கு ஒருத்தர்கிட்ட ஒரு ஆசை இருக்கு அது பிரியம். அந்த பிரியம்தான் பகவானுடைய பிரம்மத்தினுடைய தலை. அதனுடைய வலது ரக்கேன்ற பாருங்கோ பக்ஷம் பக்ஷி பக்ஷின்னா நடத்தும் ரக்கைய உடையது பட்சத்தை உடையது பக்ஷி. அந்த வலது பட்சம் இருக்குது. அந்த வலது வலது பக்கம் இருக்கக்கூடிய ரக்கை எதுனாக்க மோதோ தட்சிண பக்ஷ மோதம் எல்லாம் ஒரே அர்த்தம் தான். பிரியம் மோதம் பிரமோதம் ஆனந்தம் எல்லாம் ஒரே மாதிரி தான் போகும். ஒரே அர்த்தம் தான் கொஞ்சம் ஆச்சாரியம் வச்சுக்கணும். இந்த சந்தியாதிகரம் பார்க்கத்த அதுல ஒரு விஷயம் வந்தது நதத்திர ஆனந்த முதக பிரமோதோ பிரமோதோ பவந்தி ஆனந்தமும் முதமும் பிரமோதமும் அங்கு இல்லை. ஆனந்தம் முதக பிரமோதம் சிருஜதே அப்படின்னு இருக்கு உத்தமர் சுவாமி இங்க வியாக்கியானம் இருக்கு. உத்தமர் சுவாமி சாய்க்கிட்டு ஆனந்தம் அப்படின்னு சொன்னா என்ன சொன்னா ஒரு வஸ்து கிட்ட எனக்கு ஒரு பிரீதி வருது எனக்கு பிடிச்சு போயிடுது எங்கிட்ட இல்லை அந்த வஸ்து யாருக்கோ இருக்கு அந்த வஸ்துவை பார்த்து எனக்கு ஒரு சந்தோஷம் வந்தது சந்தோஷம் வந்ததுதான் அது எனக்கு கிடைச்ச அப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பிரீதி வருது பாருங்க அதுக்கு ஆனந்தம் பேரம்.
பிரமோதம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா மோதம், மோதம்னா என்ன அர்த்தம்னா முதக அப்படின்னு இருக்காங்க. மோதம் அப்படின்னா அதான் முதக மோதம், அந்த வஸ்து வச்சுட்டு இருக்கவே என் மனதை புரிஞ்சுட்டு எனக்கு அந்த வஸ்து பிரதிஷ்டு அப்படின்னு தெரியாது. தெரிஞ்சின்ற உடனே அவன் என்ன பண்றான், இந்த வஸ்துவை உனக்கே கொடுத்துட்றேன் அப்படின்னு, உனக்கே கொடுத்துட்றேன்னு சொல்லியிருக்கான், இன்னும் கொடுக்கல. அந்த சமயத்துல எனக்கு ஒரு சந்தோஷம் வந்து பாருங்கோ, அதுக்கு பிரமோதம், அது மோதம், மோதம் பேர். அதன் பிறகு அந்த வஸ்து எனக்கே கொடுத்துட்டான், கொடுத்துட்ட உடனே நான் சந்தோஷமா வாங்கிட்டு வர்றேன். அப்ப வர்ற ஆனந்தத்துக்கு பிரமோதம் பேரு. ஆனந்த முதக பிரமோத, ஆனந்தம்னாக்க எனக்கு பிடிச்சிருக்கிறது, எனக்கு அந்த வஸ்துவை பிடிச்சு போயிருக்கோ, அதுக்கு ஆனந்தம் பிரியம். அதை கொடுக்கறேன்னு அவன் சொல்றான், அதனால உண்டாகக்கூடிய சந்தோஷம் மோதம். கொடுத்துட்டான் என்கிட்ட, அதை நான் வாங்கி வச்சுட்டு வந்தேன், அப்ப எனக்கு இந்த வசதி எனக்கு கிடைச்சிருச்சு, நான் சந்தோஷம் கொடுக்கும் போது அதுக்கு பிரமோதம்னு பேர். இந்த மாதிரி பண்றக்க உத்தம சோதனை பண்றக்க, அது இந்த இடத்துல இருக்கு இல்லைன்னா அடுத்த பட்சம். ஆனால் ஒண்ணு உருவகப்படுத்தல், இந்த பிரம்மத்துக்கு பிரியம் இருக்கு, மோதம் இருக்கு, பிரமோதம் இருக்கு, ஆனந்தம் இருக்கு, எல்லாம் ஒரு தசைகள், ஒரு தசைகளாக வச்சுக்கணும், ஒரு நிலைகள், எல்லாம் ஒரே அர்த்தம் தான். ஆனால் இன்னும் படிப்படியா மேலே இறங்கியிருக்கும் சொன்ன மாதிரி, அந்த மாதிரி இருக்கிறது. இப்படிப்பட்டது ஒரு உருவகப்படுத்தப்பட்டிருக்கு. உருவகப்படுத்தப்பட்டதால் என்ன ஆயிடுச்சு, ஒரு பிரம்மத்துக்கு பிரியம்தான் தலை, பிரம்மாங்கிற ஒரு பறவை, அந்த பறவைக்கு தலை எது அப்படின்னாக்கா இந்த பிரியம்ன்றது. வலது பக்கம் இருக்கக்கூடிய ரெக்கைக்கு மோதம்னு பேரு, இடது பக்கம் இருக்கிற ரெக்கைக்கு பிரமோதம்னு பேரு, அந்த ஆத்மஸ்வரூபத்துக்கு ஆனந்தம் பேரு. அப்புறம் பிரம்மபுத்தம் பிரதிஷ்டா, அதுக்கு புச்சம் இருக்க போற வாழ், அது வந்து பிரதிஷ்டை அப்படின்னு. இப்ப என்னன்னா ஒரு விஷயம் கேட்கணும், நீ என்ன சொன்ன, சத்தியத்துவம், ஞானத்துவம், ஆனந்தத்துவம், இதெல்லாம் ஆனந்தத்துவம்னா பிரம்மத்தை தெரிஞ்சுக்கிறது சொன்ன இல்லையோ சுரூபத்தை. அப்போ இந்த பிரியத்துவம், அந்த பிரியமானது சிரசா இருக்கு, அது மாதிரி மோதம் அது தட்சிண பட்சமா இருக்கு, பிரமோதம் அது உத்தர பட்சமா இருக்கு. அப்ப இதெல்லாம் கூட அனுசந்தானம் பண்ணணுமா வேண்டாமா, இதெல்லாம் நீ அனுசந்தானம் பண்ணணும்னு சொன்னேனாக்கா உன் புக்க விரோதம் வருது. அனுசந்தானம் பண்ண வேண்டாம்னு சொன்னேனாக்கா சத்தியத்வாதிகள் எல்லாம் அனுசந்தானமே பண்ண வேண்டாம், அது மாதிரி இதையும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா இது வந்து நமக்கு என்ன விரோதம் வரும், அனுசந்தானம் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, தலை வலது ரெக்கை இடது ரெக்கை அப்படின்னு சொன்னா என்ன ஒண்ணா, இதெல்லாம் உடம்பு, உடம்புல இருக்கக்கூடிய சிரசு, உடம்புல இருக்கக்கூடிய பக்ஷம் வலது ரெக்கை, இதெல்லாம் உடம்பு தானே, உடம்புடைய அவயவங்கள் தானே, இந்த அவயவங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா அழிவை உடைப்பது, அழிவுகள் இருக்கு. சிரசு என் பேரம் பிறந்தான், முன்னே கால வருஷத்துக்கு முன்னாடி பிறந்தோம், 2020 ஜனவரி 2 பிறந்தோம், உழைச்ச துணுண்டு துணுண்டு இருந்தோம், அவன் தலை துணுண்டு, இன்னைக்கு 1.5 வருஷம் ஆயிடுச்சு, அதை பூர்த்தி பண்ணிட்டான். நம்ம பெரியவாள் அவ்வளவு அழகா வச்சிருக்கோம் பாருங்க, குழந்தை உன்னையே காதுக்கெல்லாம் போடக்கூடாது, ஏன்னா அந்த குழந்தை தாங்காது. ஆனால் 1 வருஷம் ஆன உடனே தலையெல்லாம் நிக்க ஆரம்பிச்சிடும், அந்த சமயத்துல காது குத்துறோம். அப்ப காது அந்த சமயத்துல எப்படி இருந்தது, காது புறக்கத்து இப்ப எப்படி இருக்கு, தலை எப்படி இருக்கு, காது எப்படி இருக்கு, கை எப்படி இருக்கு, எவ்வளவு மாறுறது. அதனால இதெல்லாம் என்னன்னாக்க உபச்சயங்கள் அபச்சயங்கள்லாம் இருக்கும், நிறவு குறவு இதெல்லாம் இருக்கும், அதாவது வளர்ந்துதான் இருக்கும். ஆனால் குழந்தை வளர்ந்துட்டே வருது, ஒரு 15 வயசுலேருந்து ஒரு 30-32 வயசு பிறகுத்தோம் வாலிபமே கிடையாது, அதன் பிறகு என்ன ஆகுது தொப்பை விழும்,
உடம்பு பெருத்து போகும். எப்படி எப்படியோ போகுது, ஏன்னா சரீரத்தினுடைய இயல்புகள் இதெல்லாம். அதனால என்ன ஆகும், நிலையற்றது, மாறிண்டே இருக்கும், விகாரங்கள் இருக்குன்னு அர்த்தம். அது வந்து இவ்வளவு தூரம் பயத்தப்படும். இந்த உடம்புன்னு எடுத்திருந்தோம்னாக்கா அது வந்து நிலையற்றது, அது அப்படியே மாறிண்டே இருக்கும். அது மாறிண்டே இருக்கிறதுனால இந்த தேகங்கள்லாம் அழிவை அடைஞ்சிடும். பிரம்மஸ்வரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிச்ச இந்த மாதிரி சத்தியத்துவம் ஞானத்துவம் அனந்தத்துவம் ஆனந்தத்துவம் அமலத்துவம்லாம் தெரிஞ்சுக்கணும்னு கேட்கிறோம். இப்ப அமலத்துவம்னா என்ன அர்த்தம், விகாரங்கள் அற்றவை, விகாரங்களே இல்லாததுன்னு அர்த்தம். அமலம் இந்த மலம்னாக்கா என்ன அர்த்தம், தோஷம் அர்த்தம். தோஷங்கள்லாம் விகாரங்கள், அந்த விகாரங்கள் இல்லாதது. பிரம்மத்துக்கு விகாரன்றதே கிடையாது அப்படின்னு தான் அமலத்துவத்துக்கு அர்த்தம். இப்ப நீ வந்து இந்த பிரிய சிரஸ்தம், பிரியமே சிரஸா இருக்கு, மோதமே தட்சிண பட்சம், பிரமோதமே உத்தரபட்சம் அப்படின்னா நம்ம அனுசந்தானம் பண்ணோம்னாக்கா அது பிரம்மஸ்வரூபத்தில் சேர்ந்துக்கும். பிரம்மஸ்வரூபத்தில் சேர்ந்துட்டாக்கா அந்த பிரம்மஸ்வரூபத்துக்கே குறைபாடு, அதாவது வளர்றது அல்லது இழைச்சி போயிடுறது, இந்த மாதிரி ஆயிடும். உடம்பு எப்படி திருதமையும் இழைச்சி போகும், திருதமையும் நன்மை பெருத்து போயிடும், அந்த மாதிரிலாம் இருக்கோ அந்த மாதிரி பிரம்மத்தினுடைய சுரூபம் கூட அந்த மாதிரி ஆயிடும் ஆயிடும். அது உனக்கும் கிடையாது, அங்கே நீ அங்கீகரிக்க மாட்டேன், சித்தாந்தே அங்கீகரிக்கல. பூர்வபக்ஷி அவன் என்ன சொல்றான், நீ சத்தியத்துவ ஞானத்தை அனந்தத்தை ஒத்துண்டேன்னாக்கா இவைகளையும் நீ ஒத்துக்கோ, இவைகளை ஒத்துண்டாக்கா அமலத்துவத்துக்கு விரோதம் வந்துடும். இவைகளை ஒத்துக்கலைன்னாக்கா சத்தியத்துவாதிகளையும் ஒத்துக்கூடாது. அதுல பிரேசரஸ்வாதிகள் இருக்கே, பிரேசரஸ்வாதிகள் இருக்கே, அப்ப அந்த பிரேத்தெல்லாம் கூட ஒத்துடணும் இல்லையா. அதனால சத்தியத்துவ ஞானத்தெல்லாம் வேண்டாமே, இதெல்லாம் தேவையே இல்லை, அதனால சுரூபாவது இருக்க வேண்டாம். ஏன்னா நீ தான் சொல்றே அமலத்துவம், அதுக்கு விரோதம் வந்துடும், அதனால அதை பண்ண வேண்டாம், தேயத்துக்கு வேண்டாம். ஆகவே இங்கே ஆக்ஷேபிக்கிறான் பொறுபக்ஷி, இந்த மாதிரி விரோதம் வருது. அதே மாதிரியாகவே பிரம்மபுச்சம் பிரதிஷ்டான்னு இருக்கு. அப்ப புச்சம்னா என்ன அர்த்தம், வாழ்னு அர்த்தம். அந்த பறவைக்கு பின்னாடி வாழ் நீட்டு இருக்கும். அதுவும் எப்படிப்பட்டது, சாவயவம், அவயவத்தோடு கூடினது. அவயவத்தோடு இருந்ததுனாக்கா அது நிச்சயம் அழிஞ்சு போயிடும். அதனால அதுக்கு நீ என்ன பண்ணுவே, அதுவும் போயிடுமே, அதனால தான் நீ ஏத்துப்பியா. அதனால இதெல்லாம் விரோதம் வருது, விரோதம் வரவே இதெல்லாம் ஏத்துக்க வேண்டாம். இந்த மாதிரி சுரூபத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு இது தேவையில்லை அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறான் பூர்வபக்ஷி. அதற்கு சமாதானம் சுவாமி கேட்கிற வாஸ்தவம் தான், இந்த பாஷ்யக்கார சாட்சியம் தான். அதில் பிரித்து அழகாக அனாலிசிஸ் பண்ணி சொல்லிக் கொடுக்குறாரு. தேசிய நீ கேட்டது உண்மை, இந்த கேள்வி ஒத்துக்கணும். ஆனால் ஒரு அபூர்வ விஷயம் இருக்கு, பிரியத்துவம், மோதத்துவம், பிரமோதத்துவம், ஆனந்தத்துவம், இதை நாலத்தையும் ஒத்துக்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த பிரம்மர் கொல்லியோ அது ஆனந்த சுரூபன், ஆனந்த சுரூபத்தில் பிரியம், மோதம், பிரமோதம், ஆனந்தம் இதை நாளும் இருந்துட்டே இருக்கு எப்பொழுதும். அதனால அவைகள்லாம் இருக்கட்டும், அவைகள்லாம் அப்படியே இருக்கட்டும். ஏன்னா எம்பெருமான் எப்பொழுதும் ஆனந்த சுரூபம், ஆனந்தமயாதிகளத்தில் பார்த்துருக்கோம். ஆனந்தமயா அப்படின் இருக்கு, ஆனந்தமயான் இருக்கு. அதில் வந்து பாருங்க, அன்னமயா, பிராணமயா, மனோமயா, விஜானமயா, ஆனந்தமயா அப்படின்னு அஞ்சு கோஷங்கள், பஞ்சகோஷம் சொல்லுவார். அதில் அன்னமயன்றது சரீரம், அது விகாரம், எப்பொழுது விகாரத்தை அடைஞ்சிட்டே இருக்கும். பிராணமயம் அப்படின்னாக்கா பிராணன், அது சுவார்த்தம், சுவார்த்தத்தை அர்த்தம். அன்னமயம்னாக்கா விகாரம், நயப்பிரத்தியத்துக்கு விகாரம்னு அர்த்தம். அங்கே ஏன்னா விகாரத்தை அடைஞ்சிட்டே இருக்கும். பிராணனோ
ஸ்வார்த்தம் அஸ்வரூபம் இல்லையே மர்மயோகர அப்படின்னு சொன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி. ஆனந்தமயம் சொன்னா பிராச்சுரியார்த்தம் பிரச்சுரம் எல்லோருமே பரவி இருக்கு. ஒரு இடத்துல கூட ஆனந்தம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பிரம்மத்துக்கு ஒரு இடத்துல கூட ஆனந்தம் இல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது. அந்த மாதிரி ஆனந்தமானது எம்பெருமானுக்கு நிறைஞ்சிருக்கு. எம்பெருமானுக்கு ஆனந்தம் நிறைஞ்சிருக்குது. அதனால பிரியத்துவம் அது மாதிரி மோதத்துவம் பிரமோதத்துவம் ஆனந்தத்துவம் அப்படியே இருக்கு. அதை ஒத்துக்கணும், அதை அனுசந்தானம் பண்ணி தான் ஆகணும். ஆனால் அதை உருவகப்படுத்துறா பாருங்கோ அதுவே சிரசு சிரஸ்துவம் அது வேண்டாம். அந்த மாதிரி தட்சிணபக்ஷத்துவம் அது வேண்டாம், உத்தரபக்ஷத்துவம் வேண்டாம், உச்சத்துவம் வேண்டாம், இதெல்லாம் தேவையில்லை நமக்கு. ஏன் அப்படின்னா அதை ஒத்துண்டானே நீ அதை கேட்டியே என்ன ஒரு விஷயம் கேட்டானோ இல்லையோ இதை ஒத்துண்டோன்னாக்கா இந்த பிரம்மத்துக்கு விகாரங்கள்லாம் வந்துருமே. பிரம்மத்துக்கு விகாரங்கள்லாம் வந்துருச்சுனாக்கா அது பெரிய தோஷம் இல்லையா? அமணத்துவத்துக்கு விரதம். அதனாலதான் பாருங்க திருமாவளுடைய திருமேனி இருக்க அதுக்கு பத்தி சொல்லச்ச நபூவதம் நபூவதம் சந்தானோ தேவோசிய பரமாத்மனா அப்படின்னு பிரமாணம் காமிக்கிற பாஷகாரம் அந்த எம்பெருமானுடைய திருமேனி இருக்க அது நம்மள மாதிரி பாஞ்ச பௌதிக தேகம் இல்லை, பூதங்களால் ஆன தேகம் இல்லை. அப்படி இருந்தால்தான் அதை அழிவு இருக்கும். எனது பிராகிருதம் பிராகிருத தேகம் இல்லை எம்பெருமான், அப்ராகிருதமான தேகம் திருமேனி. அப்ராகிருதமான திருமேனியில எந்த ஒரு குறவும் கிடையாது, எந்த ஒரு குறவும் அப்ராகிருதமான திருமேனியில அது வரவே வராது, அது வரவே வராது. ஆனா ஏன் அப்படின்னாக்க அது பிரம்மத்தினுடைய சுரூபத்துல எப்படி நமக்கு தோஷம் இல்லைன்னு சொல்லணுமோ அந்த மாதிரி பெருமாளுடைய திருமையிலையும் தோஷம் வரக்கூடாது. அப்ராகிருதமான விஷயங்கள்லாம் அந்த மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம உடம்பா இல்லையா அது, அதனால கிடையவே கிடையாது. அது கீதா பாஷ்யம் அவதாரியனையே விந்தரமான பெருமாளுடைய திவ்யமங்கள விக்கிரகம் பாருங்கோ அது அற்புதமாக நினைக்கிறேன். ஒரு தோஷமும் அற்றது, நம்மள மாதிரி உடம்பு இல்லாது, அழுக்குடம்பு கிடையாது. அழுக்கமானட சாதியில்தான் திறந்து நேரம் ஆழ்வார் மனப்பறிப்போடு அழுக்கமானட சாதியில்தான் திறந்து அப்படின்னு அழுக்கமானட அந்த மாதிரி உடம்பு எடுத்துட்ட அத மாதிரியான உடம்பு இல்லை, அந்த அதுக்கு சமமான உடம்பு சஜாத்தியமான உடம்புன்னுட்டு அர்த்தம் பண்றா பாஷ்யகாரர் ஆச்சாரியெல்லாம் அந்த மாதிரி அர்த்தம் பண்றாரு. நமக்கு உடம்பு இருக்கு பாருங்க ஒரு பட இந்த இதுல வரும் பாஞ்சராத்திரி சொன்னதே இல்லை பெருமாளுக்கு இது பண்ற சம்ப்ரோஷணம் இதுக்கு மேலே சொல்லிருக்கேன். சம்ப்ரோஷணம் பண்ற சமயத்துல பெருமாளுக்கு வந்து பிரதிஷ்டை பண்ணுவோம் பிராண பிரதிஷ்டை அது இன்னொன்னும் இருக்கு. அதுல பெருமாளுக்கு சாநித்தியம் வேணும்னு போகிறோம் மகா பாகவத ஆலிங்கனம். அந்த காலத்துல நாவல் பாகத்துல பெருமாளுக்கு பிரதிஷ்டை பண்ணப்போ ஐயாவ சுவாமி வாழ்லாம் ஆலிங்கனம் பண்ணிட்டாலும் திருமங்களுக்கு இருக்கு. அதை நினைக்க நினைக்க ஆனந்தமா இருக்கு எனக்கு. ஏன்னா எனக்கும் ஒரே கண் ரெண்டு கை ரெண்டு காலு ரெண்டு கண் இருக்கு மூக்கு இருக்கு அது இருக்கு இது இருக்கு நம்ம சுவாமிக்கும் அது மாதிரி இருக்கு. ஆனால் அந்த சுவாமி திருமேனி இந்த ஆயிடுமா? அந்த சுவாமி எங்க நானும் இங்க. அந்த ஆச்சாரியாலாம் எப்பேற்பட்ட திருமேனி வாழ்ந்து அவளுக்கும் கர்ம விஷயத்தம் உண்டு. ஆனால் அவ நம்ம ஆராதனை பண்ணிட்டு பூதசுத்தி பண்றோம். அவளுடைய திருமேனி எப்பொழுதும் பூதசுத்தி மாதிரி இருக்கு. இது ஒரே ஒரு உத்தாந்தம் வந்து சொல்லிடுறேன், இது கேட்டாக்கா ஆனந்தமா இருக்கும். ஏன்னா இப்படி ஒரு மகாபாகவதாருக்கே இப்படி இருக்குன்னாக்க எம்பெருமானுக்கு இப்படி இருக்கும் தெரிஞ்சுக்கணும். நாவல் பாகம் பெரிய சுவாமி காஞ்சியூர் திறந்து விடல, அவர் கடைசி காலத்துல முடிய திறமையு அவியப்படுத்த படிக்கா இருக்க அந்த சமயத்துல அவருக்கு தீர்த்தா மாற்றத்துக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணுவார். வெண்தீர்த்தம் சுத்தமா அடுப்பு மூட்டி அதை வெண்ணீர் பாவ குத்திர பாத்திரத்துக்கு வெண்ணீர் வச்சு அதை ஜலத்தை உள்ள வச்சுட்டு
சுகோஷமா திட்டமான வடாவி நின்னா வெண்ணி நின்னா வடாவி உடம்பு திறமை நீங்க எப்படி திட்டமா இருக்குமோ அது மாதிரி இருக்கு. இது வந்து இது நீராட்டம் பண்ணி விடுவோம். அப்ப என்ன பண்ணுவான்னா இவா தீர்த்தா மட்டு விடுவா சிஷா தீர்த்தா மட்டு சுத்தமா வருவான். அவன் அனுஷ்டானத்தை முடிச்சுட்டு வந்து சுவாமிக்கு தீர்த்தா மரத்து எல்லா இடத்திலும் சொல்லுவான். அந்த சமயத்துல ஒரு ரெண்டு சுவாமிகள் பண்றா நம்ம நான் பாங்க வாசுதேவாச்சாரிக்கு அவருடைய பிதாமகத்தை இன்னொருத்தர் ஒருத்தர் பிதா அந்த பிதாமக சுவாமியோ அக்னிஹோத்திரம் சுவாமி யாகம் பண்ணவர் அவருடைய திருநாமம் தான் வச்சிருக்காங்க. நான் இன்னைக்கு எத்தனையோ பாவம் பண்ணிருப்பேன் அந்த பாபங்கள்லாம் இப்ப எனக்கு போயிடுச்சு. ஏன்னா நான் பெரிய சுவாமியை நினைச்சுட்டேன் ஐயாவா சுவாமியை நினைச்சுட்டேன் அத மாதிரி அக்னிஹோத்திரம் சுவாமியை நினைச்சுட்டேன். இந்த மகன்களை நினைச்சாக்க எனக்கு ஏது பாபம் அந்த மாதிரி நீங்க இதை கேட்டுட்டு இருக்கீங்க உங்களுக்கும் அந்த பாபங்கள் எல்லாம் போயிடும் நிச்சயமா. நான் போய் சொல்லல இதை மகான்கள் அங்கீகரிச்சு அந்த சுவாமி வந்து தீர்த்தா மாதிரி வச்சுட்டு இருக்காரு நீராட்டம் பண்ணி வச்சுட்டு இருக்காரு. அப்ப சின்ன வயசு விட்டார் அவரும் கூட ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கார். உபகாரம் பண்ற சமயத்துல அந்த சுவாமி தள்ளி தள்ளி போனேரும் ஏன் சின்ன வரையும் போனேருனாக்கா இந்த நாவல்பாகம் பெரிய சுவாமியுடைய அவர் சீதா மாட்டியோட எண்ணும் அவர் பட்டாக்கா நான் தோஷம் வந்துருவேன் அப்பயும் நினைச்சுட்டேன். அதனால தள்ளி தள்ளி போனேரா சுவாமி அந்த சின்ன அப்பா அக்னிஹோத்திரம் சுவாமிக்கு கோபம் ஏண்டா அவர் மேல பட்டுட்டாக்கா நமக்கு விழுப்புரம் தீட்டு பட்டுருச்சு திருப்பி சீதாமா சீதா ஒண்ணு நினைக்கிறா நீ சீதா ஒண்ணு நினைக்கிறியா அப்படி அது கூட தள்ளி தள்ளி போறியா அப்படின்னுட்டு யோசிச்சுட்டாச்சு. அப்ப சாச்சாத்தான் சுவாமி இப்ப சுவாமி பெரிய சுவாமி இருக்காரே அவர் நித்தியசூரிப்பு அவர் நித்தியசூரியா இருந்து இருக்க நம்ம விழுப்போட அவர் பேர்ல பட்டாதான் அவருக்கு தீட்டு அவர் சுத்தமா இருக்கிறப்பு பரமசுத்தமா இருந்துட்டு இருக்காரு அவர் அவர் மேல நம்ம பேர்ல பட்டுட்டாருனாக்கா நமக்கு சுத்தம் நாம அவர் பேர்ல பட்டுட்டோம்னாக்கா அவருக்கு அசுத்தி அப்படின்னு சாட்சியம். பிற்காலத்துல ஐயாவா சுவாமிக்கு அடிய ஏதோ ஒரு பத்து நாள் கூட மாட உபகாரம் பண்ணுவேன் அவர் சுவாமி தீர்த்தா மாடி எழுந்து விடுற பர்யந்தம் அங்கே இருப்பேன் அதை தீர்த்தா விட மாட்டேன். அப்போ வளையபேட்ட சுவாமியோ அவருடைய திருக்குமாராலோ வந்து நீராட்டங்கள்லாம் பண்ணி விடுவார். அவ பாருங்க இப்பேற்பட்ட ஆச்சாரத்தை பண்ணிருக்காங்கிட்டு சுவாமி தீர்த்தா மாடி எழும் இப்ப சுவாமிக்கு ஜலம் சேர்த்தவா இவாதான் திருமணியெல்லாம் துட்டு இது பண்ணினான். அதுக்கப்புறம் கடைசியில ரெண்டு மூணு நாள் நின்று தீர்த்தா மாடி கொடுவா. அப்ப என்ன பண்ணுவோம்னா ஒரு கொம்பு எடுத்துட்டு சுவாமி திருமேனி தொடச்சிக்கணுமே அதுக்கு ஒரு டவல் ஒழிச்சிருப்பா தலவும் அந்த தலவத்தை ஒரு கொம்பால எடுத்துன்னு வந்து சுவாமிகிட்ட சமர்ப்பிப்பா. இவ தீர்த்தா மாட்டு சுத்தமா இருக்கா ஆனால் அந்த தலவத்தை அவர் தொடமாட்டார் ஏன்னா சுவாமி பரமசுத்தமானவர் அவருக்கு எதுவும் தோஷம் வந்துடக்கூடாது. பாருங்க என்ன அற்புதமான ஆச்சாரம் அதை நான் பார்த்து தெரிஞ்சுட்டேன். நம்ம என்னவோ தீர்த்தா மாட்டோன்றதுனால சுவாமி மேல பட்டுள்ளாமண்ணா ஒரு வாட்டி என்னாச்சு சுவாமி ஆராதனை உழைப்பெடுத்த ரெண்டு பேர் இவரோட புஷ்பம் பார்த்துட்டு இருந்தேன் அனுஷ்டானம்லாம் எடுத்து அந்த சமயத்தில் அவருக்கு வந்து சங்கான வர்த்தி அல்பசங்க போகணும் இவரும் போயிட்டோம் அதுக்கு அவருக்கு என்ன பண்ணதுன்னு தெரியல. அப்போ யாருமே இல்லை இங்க அடைய நோண்டு தான் இருக்க தீர்த்தா மட்டும் பக்கத்துலேயே இருக்கேன் சுவாமி என்ன வந்தாச்சு இல்லை பாருறா நான் வந்து நடந்து போறேன் அது எங்க போக போறேன் நீ என்ன பண்ற கூடையே வா நான் விழுந்துட்டேன்னு என்ன பிடிச்சிக்கோ அதுக்காக எனக்கு தொடக்கூடாது நீ தொடவே கூடாது நீயே தொடாத நான் விழுந்துட்டேன்னு என்ன பாதி என்ன தாங்கிக்கோ அப்படின்னு கடைசி பிரியந்தம் பெருமாள் சுவாமி பக்கம் நடந்து போனேன் அப்போது பூ கூடவே இருந்தேன் எல்லாம் முடிஞ்சவொடனே வாய் கொடுத்தேன் வந்து உட்கார்ந்துட்டு இருக்கு எப்பேற்பட்ட இவாளுடைய திருமேனியோ எவ்வளவு நித்திய சுத்தியா எப்படி சிந்தா பார்த்துக்கோ இதான் பொது சுத்தி மந்திரங்கள் வச்சு ஆராதனை பண்ணிட்டு பொது சுத்தி பண்றோம் ஆனால் நம்ம ஆச்சாரியெல்லாம் அப்படிப்பட்டதாக அதனால இந்த திருமேனியை கொண்டு ஆச்சாரியால் தன் திருமேனியை கொண்டு பெருமாளுடைய திருமேனியை ஆலிங்கனம் பண்ணிட்டா அப்படி பண்ணிருந்தான்னாக்கா எப்படி பெருமாள் சாமித்தியம் வருது எத்தனையோ வாட்டி சொல்லிருக்கேன் எத்தனை வாட்டி சொன்னாலும் அரியனுக்கு அழுக்கல அப்படிப்பட்ட அழகான விஷயங்கள் இதெல்லாம் பெரியவாளுடைய ஆச்சாரங்கள் அவ்வளவு அற்புதம். அதனால
இந்த பாகவதாலே எப்படின்னாக்கா பெருமானுடைய திருமேனி எப்படிப்பட்டது, அதனால இது விசாரம் வரக்கூடாது. அதனால பிரியத்துவம், மோதத்துவம், பிரமோதத்துவம், ஆனந்தத்துவம் அவைகள் அனுசந்தானம் பண்ணுங்கோ. ஆனால் அந்த இது இருக்கு பாருங்களோ, கிழக்கு பட்சம், தட்சிண பட்சம், உத்தர பட்சம், இதெல்லாம் வேண்டியதில்லை, இதெல்லாம் தேவையே கிடையாது. ஏன் தேவையில்லை அப்படின்னாக்கா அவைகள்லாம் விகாரத்தை உடையவைகள். விகாரத்தை உடையவைகளா இருந்ததுன்னாக்கா அது எம்பெருமான் கணக்கு இருந்ததுன்னாக்கா எம்பெருமான் திருமேனிக்கோ சுரூபத்துக்கோ தோஷம் வந்துடும். தோஷம் வந்துடவே அதை ஒத்துக்க கூடாது. அதனால சாய்க்கிற பிரியசிரஸ்வாதிகள்ல சிரஸ்வாதிகளை ஒப்புடுங்கோ, பிரியத்வாதிகளை எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி முடிச்சுட்டு அதன் பிறகு வா கேட்கிறா. அப்படி பார்த்தோம்னாக்க பிரம்மபுத்தம் பிரதிஷ்டான் இருக்கே, அந்த பிரம்மபுத்தம் பிரதிஷ்டான என்ன அர்த்தம், அதுவும் அந்த மாதிரி இருக்குதே அப்படின்னு கேள்வி வந்துடும். அதுக்கு என்ன பதில் சொல்வேன் அப்படின்னாக்கா, ஏன்னா புச்சம் புச்சத்தை பிரம்மமா பார்க்கணும்னு சொன்னா பரவாயில்ல, பிரம்மத்தை புச்சமா பார்க்கணும் அப்படின்னு சொன்னா எப்படி பார்க்கும், பிரம்மத்தை புச்சமா பார்க்க கூடாது, புச்சத்தை பிரம்மமா பார்க்கணும். அன்னைக்கே சொன்ன பாருங்க, ஒரு வேலைக்காரனை பார்த்து நீ ராஜா மாதிரி இருக்கேன்னு சொன்னாக்கா அது அவனுக்கு பெருமை. ஒரு ராஜாவை பார்த்துட்டு நீ வேலைக்காரன் மாதிரி இருக்கீங்கன்னா அது எவ்வளவு அகவரும். அதனால ஆனா இங்க எவ்வளவு என்ன எடுத்துரும், பிரம்ம புத்தம் பிரதிஷ்டா அப்படின்னு அது சொல்றதெல்லாம் பெருமை உருவகப்படுத்துறதுன்னு அர்த்தம் பண்ணிக்கிறேன், உண்மையான அர்த்தம் அதுக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா பிரம்மமும் நிரம்சம் நிரமயம், அவயவமே இல்லாதது. அவயவமே இல்லாததுனால இந்த பிரம்மத்துக்கு பிரம்மத்தை வந்து புச்சமா பார்க்கக்கூடாது, பிரம்மத்தை புச்சமா பார்க்கக்கூடாது, புச்சத்தை பிரம்மமா பார்க்கலாம், பிரம்மத்தை புச்சமா பார்க்கக்கூடாது. ஏன்னா பிரம்மன்றது ரொம்ப உத்கிருஷ்டமானது, ரொம்ப உத்கிருஷ்டமானது, சர்வோத்கிருஷ்டம் பிரம்மம் தானே. நேற்று சொன்ன பார்க்கோ சுரூபேன குணைஸ்த எத்திர அனவதிகாரியா சோசிய முக்கியோத்தா அப்படிங்கிற சுரூபமோ குணங்களோ அனவதிகாரியம் எங்க இருக்கோ அதுதான் பிரம்மசத்துக்கு அர்த்தம். எந்தமானம் சாய்க்கிற எந்தமானம் சாய்க்கிற உபநிடத்து அந்த மாதிரி விஷ்ணுபுராணம் அதெல்லாம் சொன்னதே நமக்கு எம்பெருமான கொண்டு வந்து அனுகிரகிக்கிற. இதெல்லாம் ஒரு வாட்டி ஒரு மாமி சொன்னான், அடி எனக்கு சொல்லிட்டு அரியணும் சார் அப்படி சொல்லச்ச அரியன்னு சொன்னதை சொல்றாரு மாமி திராட்சா பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு. அப்படின்னா எம்பெருமானவர் விஷயத்துக்கு எவ்வளவு நல்லா இருக்கும், தேசியந்து உலகம் நடக்கும், எந்தமான வைக்கிற திராட்சா பாக மாதிரி கொண்டு வந்து அப்படி அழகா ஒட்டி விடுறது பாஷகாரி. அது மாதிரி இங்க தாய்க்கிறது திருஷ்டி விதி, திருஷ்டி விதி இங்க கிடையாது. திருஷ்டி விதினா என்ன அர்த்தம், கீழான வஸ்துவில மேலான வஸ்துவ பாக்கிறது, வேலைக்காரனை பார்த்து ராஜான்னு சொல்றது. அதே மேலான வஸ்துவில கீழான வஸ்துவனுடைய திருஷ்டி வரக்கூடாது, அப்படி வந்ததுன்னாக்க அது பெரிய தோஷம், அந்த தோஷம் வரவே கூடாது. இங்க பிரம்மபுச்சம் பிரதிஷ்டான் சொன்னதுனால பிரம்மத்தை போய் உச்சமா பார்க்க கூடாது, தோத்துருச்சு அது வெறும் உருவகப்படுத்தணும். அவயவமே இல்லாத பிரம்மத்துல போய் இது சாவயவத்தை போய் சொல்லக்கூடாது, சொன்னோம்னாக்க தோஷம் வந்துடும், திருஷ்டி விதியும் விரோதமா போயிடும். உத்கிருஷ்ட தத்துவத்துல திருஷ்டி விதி வரவே கூடாது. இந்த மாதிரி ஏற்படுத்தும். அதனால இப்ப என்ன சொன்ன தேசிகன், இது பிரியத்துவம் அவைகள்லாம் எடுத்துக்கணும். அதே மாதிரி மோத இந்த இது இருக்கு பாருங்க, அது தலை ரெக்க அது மாதிரி புச்சம் அதெல்லாம் எடுத்துக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். ஆனா உங்களோட சொல்லித்தேன்னா அது திருஷ்டி விதியா இங்க வராது, புதிக உபாசனம் சொல்றா திருஷ்டி விதியை, புதிக்கணும் அவயவம், அவயவத்துல போய் அவயவையை பார்க்கக்கூடாது, அது பிரதிகோ பார்க்கும், அவயவையில போய் அவயவத்தை பார்க்கக்கூடாது, அது பெரிய தோஷம், அதனால அது கூடாதுன்னு சொல்லிட்டேன்.
இதுவரையும் தான் எடுத்து அதன் பிறகு ஒரு கேள்வி இருந்தது. சரி, இந்த மாதிரி ஏன் பார்க்கறது, எப்படி பார்க்கறது, இது எப்படி சித்திக்கிறது, இந்த மாதிரி எதுக்கு பார்க்கணும், இந்த மாதிரி கற்பனை பண்ற மொழியோ, இந்த மாதிரி ஏன் கற்பனை பண்றது அப்படின்னாக்கா, இதெல்லாம் உபாசனத்தை பார்க்கணும். உபாசனத்துக்கு பின்னாடி வரப்போறது இந்த இந்த வேதா இந்த பாதத்திலேயே 20வது அதிகரணம் பூர்வ கல்பாதீனம் அதிகரணம் வரப்போம். அதுல சித்தியாக்னி அப்படின்னுட்டு கல்பிக்கப்படுறாங்க. அக்னிரகசியம்னு ஒரு இருக்கு, ஒரு உபகரணத்துல ஒரு பாகம்னு வச்சுக்கோங்க. அந்த அக்னிரகசியத்துல சில விஷயங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அழகா அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, நாம நித்தியபடி பண்ற காரியங்கள், நம்ம வாக்கு இருக்கு, வாகிந்திரியத்தினால நம்ம நித்தியபடி கார்த்தால எழுந்ததுலேருந்து ராத்திரி பரியந்தம், அந்த மாதிரி பிறந்த அன்னியிலேருந்து போகிற பரியந்தம் என்ன என்ன நிச்சயப்படி நாம பேசுகிறோம், என்னென்ன பேசுறோமோ அது அத்தனையும் ஒரு அக்னியா பரிகல்பிக்கிறோம், கல்பனை பண்ணணும். அந்த மாதிரி கண்ணு கண்ணால பிறந்த அன்னியிலேருந்து, அதாவது அங்க சொல்லும் சத் சத்ரிம்சதம் சகஸ்ரான் அபஷ்யத்து ஆத்மனா அக்னின்னு அப்படின்னு வரும். அதாவது 36,000 ஒரு வருஷம்ன்றதும் 360 நாள் உணர சொல்லுது. 100 வருஷம் ஒத்தனைக்கு ஜீவன் சதாய உருவை புருஷாக, 100 வருஷம் ஒரு வருஷத்துக்கு 360 நாள்னாக்கா 100 வருஷத்துக்கு 36,000 நாள், 36,000 சகசிரங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஷட் திரிம்சதம் 36,000 வருஷங்கள். ஆமா, 36,000 நாட்கள். ஆமா, 36,000 நாட்கள். 10 வருஷம்ன்றது 3,600, 100 வருஷம்ன்றது 36,000 நாட்கள். இந்த 36,000 நாள் இந்த தினங்கள்ல நித்தியபடி நாம பாக்குறது, நம்ம கேட்கறது, நம்ம இந்த ஜாடராஜனுக்கே அது அந்த மாதிரி நம்ம பேசுறது, நம்ம முகர்ந்து பார்க்கறது, இந்திரியங்கள்னால என்னென்ன காரியங்கள் பண்றோமோ தினம் வியாபாரங்கள் நடத்தும், நித்தியப்படி பண்ற வியாபாரங்கள். 36,000 நாள்ல நாம என்னென்ன வியாபாரங்கள் பண்றோமோ அது அத்தனையும் ஒரு அக்னியா கல்பிச்சுக்கணும். அப்படி கல்பிச்சுண்டு உபாசனம் பண்ணணும். ஞான ரூபமான ஒரு யாகம் அது, ஞான ரூபமான யாகம் அப்படின்னு அங்க கல்பிக்கப்படுறது. அது பின்னாடி ரொம்ப விசதமா வரும். இதுல இந்த பாதத்திலே 20வது அப்ப பார்க்கலாம். இங்க இதை பேசியும் கிடைக்கிறாரு என்ன அப்படின்னாக்கா, இத மாதிரி எப்படியானால் நாம பண்ற மிச்சபடி எத்தனையோ வியாபாரங்கள் பண்ணிட்டு இருக்கோம், எத்தனையோ காரியங்கள் ஒவ்வொரு இந்திரியங்கள்னாலையும், அத்தனை இந்திரியங்கள்னால பண்ணப்படக்கூடிய அனைத்து காரியங்களையும் எப்படி அக்னியாக நம்ம பாவிச்சு உபாசனம் பண்ணணும், அந்த மாதிரியாக அந்த மாதிரியாக பிரம்மத்துல இந்த மாதிரி ரூபகம் பண்ணப்படுறது, ரூபணம் பண்ணப்படுது. நமக்கு அப்பதான் புரியும், இதுதான் தலை, இதுதான் கால், இதுதான் கை அப்படின்னு சொல்லணும். அப்படி சொன்னாதான் மனசுல ஒரு ஃபிகர் வரும், அந்த ஃபிகர் அந்த வடிவம் ஆகாரம் வரும், அந்த ஆகாரத்தை வச்சுட்டு தான் நம்மளால உயிர்த்திக்க முடியும். அதுக்கோசரம் இந்த மாதிரியாக உபநிடத்து நம்மெல்லாம் ரொம்ப சுலபமாக உபாசிக்கணும். உபாசனம் நாம பண்றது அவ்வளவு சுலபமா பண்ணணும், அதுக்கோசரம் அனுகிரகம் பண்றதாம். அப்படி அனுகிரகம் பண்றதுக்கோசரம் இந்த மாதிரி ரூபகம் பண்றது இந்த உபநிடத்து. அதனால எது ரூபகம் பண்ணப்பட்டது, பிரம்மம். எப்படி பண்ணப்பட்டது, சிறப்பாகவும் வக்கைகளாகவும் உச்சமாகவும் இதெல்லாம் பண்ணப்பட்டது. இதுல இந்த சிறசு முதலாளிகள்லாம் உபாசிச்சுக்கோ, ஆனால் சுரூப நிரூபிதமா எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா அதெல்லாம் அல்ப விஷயங்கள், விகாரங்களோடு கூடினது, அதெல்லாம் அழிஞ்சு போயிருது. அது பிரம்மமோ நிர்விகாரம், அதுல போய் விகாரங்கள்லாம் சேரக்கூடாது, சூப்பர்த்தையும் சாய்க்கிறது. அதனால இந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படின்றதுக்கோசரம்
வெறும் உபாதனம் பண்றதுக்கு சொல்றோம், உருவகப்படுத்துறதுக்கு சொல்றோம், அவ்வளவுதான். அது பரையும் எடுத்திருந்தா போதும். அதனால சத்தியத்துவம், ஞானத்துவம், அனந்தத்துவம், ஆனந்தத்துவம் எடுத்துக்கோங்க. அந்த ஆனந்தத்துவத்திலேயே பிரியத்துவம், மோதத்துவம், பிரமோதம் அடங்கி போயிடும், உள்ள அடங்கி போயிடும். அப்படி போயிடவே எந்த ஒரு தோஷமும் வரல. அதனால சிரத்துவம்னா அனுசந்தானம் பண்ண வேண்டும், உபாதனம் பண்ணும்போது ரூபணி ரூப தர்மமாக அனுசந்தானம் பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்லோகத்தினால நமக்கு சுவாமி தேசிகன் விளக்கி அருள்றார். இந்த கேள்விகள்லாம் எப்படி எப்படிலாம் கேள்வி வருமோ அதெல்லாம் ஆராய்ஞ்சு ஆராய்ஞ்சு சுவாமி தேசிகன் ஒரு அனுப்பியிருக்கிறார். அதான் இந்த ஸ்லோகத்தை பார்க்கலாம். சிரப்பக்ஷாதி ரூபை, இது சிரசு, இது பக்ஷம், இது புச்சம், இந்த மாதிரி ரூபங்கள், அந்த ரூபங்களை கொண்டு பிரதிஷ்டெல்லாம் இருக்கு, அதெல்லாம் கொண்டு பிரியாத்தியரபி பிரியம், மோதம், பிரமோதம், ஆனந்தம், அதையும் அவையினாலையும் ஆத்தியானம், ஆத்தியானம் பிரம்ம அனுத்தியானம், பிரம்மத்தை உபாசிக்கிறது, பக்திகளும் அது இருக்கு. உபநிடத்தில் இதெல்லாம் சொல்லப்பட்டது. இப்ப சிந்தனை பண்ணணும்னாக்கா அப்ப என்ன சொல்லணும், சத்தியத்வாதிகளையும் சொல்லணும், பிரியத்வாதிகளையும் சொல்லணும், சிரத்வாதிகளையும் சொல்லணும் அப்படின்னு ஆயிடும். அப்படி ஆயிடுச்சுனாக்க தோஷம் என்ன வருது அப்படின்னா அப்படி பண்ணும்படியே ஆயிடும். அது என்னென்ன விரோதம் இருக்கு, இப்ப எத்தனையோ சொல்ல முடியும், அதெல்லாம் விரோதம் ஒண்ணுமே. அதனால இதெல்லாம் பண்ணிதான் ஆகணும்னு நீ சொல்றத ஒத்துக்கலாம், நாங்க அதையும் நாங்க ஒத்துட்டோம்னாக்கா ரெண்டு பேருக்கும் விரோதம் வரும். அதுக்கு நீ என்ன சமாதானம் கிடக்க வர அப்படின்னு கேள்வி கேட்கலாம். அதுக்கு அர்த்தம் பதில் சொல்ற, பாடம், பாடம்னு என்ன அர்த்தம், பாதி ஒத்துக்கிறேன், பாதி ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு. என்ன நான் ஒத்துட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தத்துல எதை ஒத்துட்டு இருக்கேன், எதை ஒத்துக்கல அது சொல்ற. அதாவது நீ கேட்டியோ இல்லையோ, அவன் கேட்டான் பிரியத்துவம் இருக்கு, சத்தியத்துவம் இருக்கு, சிரஸ்துவமா இருக்கு, எதை ஏத்துக்கணும் எதை ஏத்துக்கல அப்படின்னு கேட்கணும். என்னக்கா பிரியாத்தி, பிரிய, மோத, பிரமோத, ஆனந்த, பிரம்மதி, இவைகள் பிரியம் மோதம் இதெல்லாம் இருக்க இதை ஒத்துக்கிறோம். கதவகதி, இந்த பிரம்மத்தினுடைய சுரூபாவகதி பார்த்து என்ன சுரூபம், பிரம்மஸ்வரூபம், சத்துவாதிகள்னா இருக்க அதனால பிரம்மஸ்வரூப அவகதி ஏற்படுது. பிரியங்கள்லாம் வச்சுட்டு சத்துவாதிகளை வச்சுட்டு பிரம்மஸ்வரூபத்தை ஆனாயமா தெரியும் அத. அதனால அந்த காரணத்தினால சேது இப்ப சொன்னமே இவைகள்லாம் அந்த பிரியத்துவம், மோதத்துவம், பிரமோதத்துவம், ஆனந்தத்துவம், பிரம்மத்துவம், சத்துவஞானத்துவம் இவைகள்லாம் இவைகள்லாம் சர்வ ஆனந்தா அனைத்து வித்தியகள்லையும் அதில் இந்த ஆனந்த சுத்திரம் இதெல்லாம் அடங்கிடும். பிரயத்துவம் இந்த இது மோதத்துவம் சுமோதத்துவம் தான் அடங்கிடும். அதனால சுரூப நிரூபக தர்மங்களா அவைகள்லாம், அதனால அந்த சத்துப்பாதிகள்லாம் இருக்க சொன்னமே அவைகள்னால தான் பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்க முடியும். இதனால எல்லா வித்தியகள்லையும் அவைகள் அவசியம் அனுசந்தித்தே ஆகணும். அதனால இருக்கட்டும். ஆனால் புச்சாத்தியம் புச்சத்துவம் அவர் சிரஸ்தம், தட்சிணபக்ஷத்துவம், உத்தரபக்ஷத்துவம் இவைகள்லாம் வருமோ அப்படின்னா அவைகள்லாம் வராது, வரவே வராது. ஏன் வராது
அப்படின்னா நிரம்சேன பவதி, நமத்துக்கிட்ட அவயவமே கிடையாது, அம்சம் இல்லை, அது அகண்டைகரமான விபுவா இருக்கு. ஜீவனுக்கும் அம்சம் இல்லை, அவன் அணுவா இருக்கான். அதனால பிரம்மமோ விபு, அதுல இந்த மாதிரி இது அவயவமே கிடையாது, அம்சமே இல்லாததுனால இந்த புச்சாத்திய அம்சங்கள்லாம் அதை வரவே இருக்கிறாது. இதில் திருஷ்டி விதியா இருந்து போட்டமே, திருஷ்டி விதியா இருந்து போட்டமே, புச்சாத்திய அம்சங்கள்ல இந்த பிரம்ம திருஷ்டி இருக்கமே அப்படின்னா அது வராது. ஏன்னா இந்த திருஷ்டி விதினா புதிப்போ பார்க்கணும், அது கீழான வஸ்துல மேலான வஸ்து பார்க்கணும், மேலான வஸ்துல கீழான வஸ்து பார்க்கணும். அது லோகத்துல இல்லை, அது இருந்து ராஜாவை பார்த்து நடக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா வெட்டி போட்டுக்கலாம், அது நமக்கு அனர்த்தத்தை உண்டு பண்ணணும். அந்த மாதிரிதான் பிரம்மத்தை பார்த்து நீச்சமா பார்க்கிறாரு. கீதையில பிரமாணம் சொல்றாரு, நான் உங்களுக்கு தானே இந்த மாதிரி அவதாரம் பண்ணேன், இந்த மாதிரி லோகத்தை எடுத்துருந்தேன். ஆனா பாக்குறவாள்லாம் என்னோட பக்தோட ஒண்ணு பயணம்னா பாக்குறாரு, என்ன வரதே எதிர்கோசரம், எல்லாரும் என்னை பார்த்துட்டு சரணாகிடு பண்ணணும், உங்களெல்லாம் சரணாகிடு வந்துச்சா உங்களை காப்பாத்திக்கணும்னு நானே. ஆனா என்னை பத்தோட ஒண்ணு பயணம்னா பாக்குறாளே, நானும் ஒரு பத்தோட ஒண்ணு பயணம்னா மனுஷனா தானே பாக்குறாரு, என்னை பரதத்துவமா அவ பார்க்கவே இல்லை, அவ தலையை தட்டிருக்கார் அப்படின்னு பகவான் வந்து கஷ்டப்பட்டுக்கிறான் அப்படின்னு. அதனால அத மாதிரி நம்ம பார்க்க கூடாது, திருமால பெருமாளாவே பார்க்கணும், பிரம்மாடகன் அவரை போய் ஒரு பிரம்ம புச்சமா பாரு, பிரம்மத்தை புச்சமா பாருன்னு சொன்னா இவ்வளவு பெரிய தவறுது, அதனால கூடாது. அதனால என்ன பண்ணணும், உத்கிருஷ்ட பட்சத்துலதான் புச்சாத்திய திருஷ்டி, அதாவது உத்கிருஷ்டமான தத்துவத்துல திருஷ்டிச்சன திருஷ்டி விதியும் வராது. புச்சத்தை பார்த்து இது பிரம்மன்னு சொல்லலாம், பிரம்மத்தை பார்த்து உச்சம் சொல்லக்கூடாது, சிரசுன்னு சொல்லக்கூடாது, பிரம்மத்தை சொல்லக்கூடாது. ஏன்னா திருஷ்டி விதியா சொல்லவே கூடாது, ஏன்னா சர்வோத்கிருஷ்டம் அனைத்தை காற்றுடன், ஏன்னா உயர் வர உயர்ந்தாலும் உடையவன் எவனான சுவாபாவிகன வரிகரிசிய அசஞ்சேத கல்யாணம் கொடுக்கிறாங்க. அப்படிப்பட்ட எம்பெருமான் கிட்ட போய் நிஜமான ஒரு சூழ்ச்சி பார்க்கலாமா, அதில் அவயவமா இருக்கு, சரீரமா இருக்கு, அம்சமா இருக்குன்னு பார்க்கலாம். ஆனால் இந்த மாதிரி பார்க்கக்கூடாது, சுச்சம்தான் பிரம்மன்னு சொல்லக்கூடாது, பிரம்மத்தை சுச்சமா பார்க்கக்கூடாது, அது பெரிய திரோதம். அதனால இந்த மாதிரி பார்க்கக்கூடாது. என பின்னாடி சொல்ல போறார், பின்னாடிலாம் நாலாவது அத்தியாயத்தில் இதெல்லாம் சொல்ல போறார். சரி, இப்ப இத மாதிரி சிறப்புகள்னா எதுக்கு சொல்லணும், துரூபம் துரூபத்துக்கு அங்கம் இல்லை, துரூபமா சொல்ல முடியாது, துரூபத்தை தெரிஞ்சுக்கவும் முடியாது, இந்த சிரசந்தான் சிந்து. ஆனா உபநிடத்தோடு இப்படி சொல்லியிருக்குதே எதுக்கு சொல்லணும் அப்படின்னு கேட்டாக்க, இந்த மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா சித்தியாக்னி ரூப பிரக்கிரம வந்து பின்னாடி சொல்ல போற பூர்வர்கள் பாதிக்கலாம், அதுல இந்த மாதிரி சொல்றக்க அக்னிகள்லாம் கல்பிக்கப்படும் மனசனாலேயே, இருபத்தி இருபதாவது கிணத்துல வருது அது. அது என்ன சொல்றது, மனசித்து அக்னிச்சித்து வாக்சித்து சக்ஷுச்சித்து சோத்ரச்சித்து இந்த மாதிரி சொல்ல போறாரு. இதையெல்லாம் அக்னியா கல்பிக்கணும், மனசனால என்ன என்னெல்லாம் நினைக்கப்படுறதோ, கண்ணால என்னென்னலாம் பார்க்கப்படுறதோ, காதால என்னென்னலாம் கேட்கப்படுறதோ, இந்த மாதிரி ஒவ்வொரு இந்திரியங்கள் அனைத்து இந்திரியங்கள்னாலையும் என்னென்னலாம் நம்மளால அனுபவிக்கப்படுறதோ, அவைகள் அனைத்துமே அக்னிகளாக பாவிக்கப்படணும். அதனால சித்தியாக்னின்றார், மனதனாலேயே தெரிஞ்சுக்கணும், மனசாதி எந்த மனசாட்சி எந்த மனதேஷு கிரகா அப்படின்னா வரிசையா நிறைய மனதனாலேயே எல்லாத்தையும் பாவிக்கணும். எல்லாம் ஞானமயமான யஜ்யம், அது ஞானமயமான யஜ்யம், கிரியாமயமான ஞானம் இல்லை, யஜ்யம் இல்லை. நம்ம அவ்வாதனம் பண்றோம், அக்னி தானம் பண்றோம், அக்னியை கொண்டு வரோம், சிறகு சிறாவ வச்சுக்கணும், வறட்சி வச்சுக்கணும், அந்த மாதிரி மாவம் பண்றோம், சமைத்த வச்சுக்கிறோம், நெய்ய வச்சுக்கிறோம், இதெல்லாம் கிரியாமயம், உடம்புனால பண்ணப்படுறது. அதையெல்லாம் ஒருத்தங்கிட்ட இல்லவே இல்லை, மனசனாலேயே பண்றோம். நம்ம ஆராதனை பண்றோம், மனசு மானசீக ஆராதனை பண்றோம், மானசீக ஆராதனை ரொம்ப வசதி தெரியும்,
ஏன் அப்படின்னா, பாஷ்ய ஆராதனம் மனசு ஆராதனம், மித்தபடி ஆராதனம் பண்ற வழியில வெளியே ஆராதனம். அப்ப என்ன இருக்கும், ஒரு சாதம் பண்ணணும், ஒரு குழம்புல ஒரு சாத்திரம் ஒரு கருமையும் போறோம், இதை ஒன்றி நித்தபடி பிரமாணம். இது பாஷ்ய ஆராதனை, இல்லாதனா சமைக்கக்கூடாது. பாஷ்ய ஆராதனை என்ன பண்றக்கோளோ அதை ஒன்றி தான் சமைக்கணும். சில சமயம் பழுத்த வச்சு சமைச்சிருக்கோம், மோரை வச்சு அப்போ அந்த மாதிரி டைம் அதை வச்சு பண்றோம். இது பாக்கிய ஆராதனத்தில் குறைஞ்ச அளவு தான் பண்ண முடியும். ஆனால் மானசிக ஆராதனை பண்ணுங்களோ, அதில் சொர்ணமயமான பாத்திரத்தில் தான் நம்ம கைப்பற்றலாம். அதில் நிறைய கரவுகள், நிறைய பக்ஷணங்கள், நிறைய பருப்பு வகைகாக்கள், நிறைய விதமான உபகரைகள், என்ன என்ன பிரமாணத்தை சமர்ப்பிக்க முடியுமோ, ஆசிரியத்துக்கு புஷ்பமே கிடைக்கல. ஆனால் மானசிக ஆராதனத்தில் எது எது நல்ல வாசனையான புஷ்பங்களோ அது அத்தனையும் மனதால சமர்ப்பிக்கலாம். வேதத்தை முழுக்க சமர்ப்பிக்கலாம். எல்லாம் மானசிக ஆராதனை, இதெல்லாம் கிரியாமயம் இல்லை, வித்யாமயம், ஞானமயம், அந்த மாதிரி இந்த மானச அக்னிகள். அதை சித்தியா அக்னின்றார். சித்தினாக்க அக்னி சயனம், சயனம்னா அக்னி சயனம், அக்னிகுண்ட மாதிரி அதில் கற்பிக்கப்படுகின்றன அப்படின்னு சொல்றது அது. அதனால அந்த மாதிரி அந்த மாதிரி இந்த தைத்திரிய உபநிஷத்துல அது எப்படி அங்க சொல்றக்க சுபப்பிரகாசிக்கிறது, ஒத்தனுக்கு கால்நடைகள் தான் வேணும், அதுக்கோசரம் அந்த மாதிரி அக்னியா கற்பிச்சோன்னு வச்சுக்கோங்க, அப்போ அது கிடைக்கும். அது வேண்டாமா, நீங்க இதை மாதிரி உபாசனம் பண்ணீங்கன்னாக்கா அக்னியா கற்பிச்சுண்டு ஒரு ஞானமயமான யஜ்ஞமா பண்ணாக்கா அதுக்கு பலன் என்னன்னா மோட்சம் அப்படின்னு எனக்கு சாச்சிருக்க. அதனால அது முக்கியம். அது இங்க வந்து அதே மாதிரி இங்கே பார்க்கணும். இந்த தைத்திரிய உபநிடத்துல மரிய தைத்திரிய உபநிடத்துல இந்த ஆனந்தமயத்தியா பிரகடனத்திலையும் பிரம்மத்துல பிரம்மவிதா பரம் அப்படின்லாம் சொல்றோம். அதுல இந்த மாதிரி இருக்கு, பிரிச்சு பிரிச்சு நமக்கு நன்னா தெரிஞ்சுக்கணும், நன்னா உபாசனம் பண்ணணும், அந்த அனுகிரக விசேஷம். அதுக்கோசரம் ரூபணம் இந்த மாதிரி உருவகப்படுத்தப்பட்டது. பிரியமே சிறப்பா இருக்கு. அத மாதிரி மோதன்றது வலது ரெக்க, பிரமோதன்றது இடது ரெக்க, ஆனந்தன்றது தான் உடம்பு. அதே மாதிரி ஆத்மாதான் எங்க உடம்பு அல்லது மனசு ஆனந்தம், இந்த மாதிரி பண்ணணும். இதே மாதிரியாக ரூபணம் சார் பிரம்மனை பிரம்மணி ரூபணம் கிருதம் சார், இந்த மாதிரி ரூபணம் பண்ண உருவகப்படுத்தப்பட்டு அதனால இது அப்படி இருந்துச்சு. ஆகவே இப்போ நாலு விஷயம் சொல்லி முடிக்கிறது. பிரேசிரஸ்வாதிகள் இருக்கு, அதுல பிரேஸ்வாதிகளை எடுத்து போகும்போது திரஸ்வாதிகளை உட்கொள்ள முடியும். இது ரெண்டு விஷயம் ஆச்சு. அதே மாதிரி இந்த இது இருக்கு பாருங்க, புச்சாத்தியம்சங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஏன்னா நிரம்சம் இல்லை, நம்ம நிரம்சம். அதில் போய் வந்து பிரம்மத்தை பார்த்து நீ துச்சம் மாதிரி இருக்க அப்படின்னுட்டு சொல்லக்கூடாது. ஏன்னா உத்கிருஷ்டமான துச்சத்து. இது மூணாவது அம்சம். நாலாவது அம்சம், இது எதுக்கு இது மாதிரி கற்பிக்கப்பட்டிருக்குனாக்கா அந்த மாதிரி பூர்வீகர்கள் பாதிக்கிற இடத்துல இருபதாவது இருந்தும் வரப்போறது மனசு முதலானவர்கள் அக்னிகள் இந்திரியங்கள்னால பண்ணப்படுகிற வியாபாரங்களை அக்னிகளாக கற்பிக்கிற முடியும். அந்த மாதிரி இந்த உபாசனம் பண்ணணும். உபாசனம் பண்றதுக்கு ஒருத்தனும் இந்த மாதிரி நமக்கு இருக்கிறது. நம்ம வேலை அப்படி ஒரு கிருபை என்ன சுரேஷ் முதல் மமை ஆஜ்யா இந்திரமா அவருடைய ஆஜ்யா விசேஷம் தானே. அதனால நம்மளை அனுகிரகிக்கணும். நம்மளாம் உபாசனம் பண்ணி உபாயத்தை அனுப்பிச்சு நாம் மோஷத்தை அடையணும். அந்த எண்ணத்தினால நம்ம புரிஞ்சுண்டு ரூபத்தை தெரிஞ்சுண்டு அதை உபாசித்து அதன் பிறகு நமக்கு எது முக்கியம் அதுதான் பிரம்மவித ஆத்மோதி பரம். பிரம்மவித்து பிரம்மவேத்தா பிரம்மத்தை உபாசனம் பண்றவன் பரம் ஆத்மோதி. நான் காமனான் சகா பிரம்மனாக பிரச்சுக்களே அப்படின்னு கேட்கு. அதனால அந்த மாதிரி நம்ம எல்லாம் அடையணும். நம்ம நல்ல கதையை திருப்தி பண்ணணும். அதுக்கோசரம் இந்த உபநிடத்தானது இதை மாதிரி பண்றது. அதனால எந்த தோஷமும் நம்ம இதுல வராது அப்படிங்கிறது இங்க கேட்க இந்த ஸ்லோகத்தில் இப்ப பாருங்க. நன்வா தியானம் பிரியாத்யை
அபி பவதி சிரஹ பக்ஷ புத்தாதி ரூபைஹி பாடம் பத்த பிரியாத்யைஹி பதவகதிஹி அபஸ்தேது சர்வானுவிருத்தாஹ புத்தாத்யம்சோ நிரம்சே ந பவதி ந சதத் திருஷ்டிஹி உத்கிருஷ்ட தத்வே தஸ்மாத் சித்யாக்னி ரூப கிரமவத் யஹ கிருதம் ரூபணம் பிரம்மணி சாத் கவிதாச்சிகமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.